الحمد لله العليم الخبير المنطي نظام العالم بلا معين ونصير، فسبحان الذي حكمته بالغة وعلمه غزير ونعمه واصيلة إلى كل صغير وكبير. والصلاة والسلام على محمد سيد الأولين والآخرين وعلى آله الطيبين الطاهرين وصحابته الهداة المهتدين، أما بعد، فيقول الله جل وعلا وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل هل ننبئكم بالأخسرين أعمالا الذين ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون أنهم يحسنون صنعا. وقال نبينا وسيدنا ورسولنا محمد صلى الله عليه وسلم: إذا لعب الشيطان بأحدكم في منامه فلا يحدث به الناس، أو كما قال صلى الله عليه وسلم، أخرجه الإمام مسلم في صحيحه. இந்த உலகத்தை படைத்து அதனை சரியாக சீராக பரிபாலனம் செய்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் சொல்லித்தாகட்டும். ஸலாத்து ஸலாமும் சத்திய தூதர் தன்மார்க்க போதகர் மீதான ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னாரின் சுன்னாக்களை கயாமம் வரைக்கும் எடுத்து வாழ்கின்ற ஒவ்வொரு சாலிஹான ஆண்பன் மீதும் என்றென்று உண்டாகுவதா? புனிதமான காலத்தில், புனிதமான நாளில், புனிதமான நேரத்தில், புனிதமான இடத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய எதிர்மை இஸ்லாமிய சகோதரர்களே, ரபுல் ஆலமீன் அல்லாஹ்வை பயந்து தக்வாவோடு இறையச்சத்தோடு வாழுமாறு, அவன் ஏவியவைகளை இழுத்து வாழ்வதோடு தடுத்தவைகளை தானும் தவிர்ந்து மற்றவர்களையும் தடுத்து வாழுமாறு எனக்கும் உங்களுக்குமாக தக்வாவை கொண்டு வசிய செய்து கொள்கிறேன். கனியமான சகோதரர்களே, நம்முடைய வாழ்வில் மூன்றில் ஒரு பகுதி ஏறத்தால தூக்கத்திலே தான் கிடைகிறது. மனித வாழ்வுடைய இயல்பே அதுதான். மூன்றில் ஒரு பகுதி தூக்கத்திலே கிடைக்கிறது. ஒருவர் 60 வருடம் வாழ்கிறாராம், 20 வருட காலம் அவருக்கு தூக்கத்திலே தான் அது கிடைக்கிறது. பெரியமானவர்களே, எவ்வாறு மனிதனுக்கு தூக்கம் வாழ்விக்கு அவசியமோ, இன்றியமையாத ஒன்றோ, சாப்பாட்டை போல தண்ணீரை போல தூக்கமும் கட்டாயமானது ஒன்றோ, தூக்கம் கட்டாயமான ஒன்றாக இருப்பதனால கனவும் கட்டாயமான ஒன்றாக மாறிவிட்டது. தூங்குகிற மனிதன் பெரும்பான்மையானவன் கனவு காணும். அடிக்கடி கனவு காணக்கூடியவராக இருக்கலாம், எப்போதாவது கனவு காணக்கூடியவராக இருக்கலாம். எவ்வாறு இருந்தாலும் சரி, மனிதன் கனவு காண்பான். இதனாலே தான் அல் குர்ஆன் கனவை பற்றி பேசுகிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவை பற்றி பேசியிருக்கிறார்கள். எங்களுக்கு உபஹியாவுடைய குர்பானியுடைய சட்டம் கனவின் மூலமாக வந்தது. சொல்லப்பட்ட அதானுடைய சட்டம் கனவின் மூலமாக வந்தது. எத்தனையோ சட்டங்கள் கனவின் மூலமாக எங்களை வந்து சேர்ந்திருக்கிறது. கனியமானவர்களே, எனவேதான் கனவிற்கு இஸ்லாம் அவ்வாறு ஒரு முக்கியத்துவம் செலுத்தியிருக்கிறது. அதனாலேதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் மஷ்ஹூராவிலே யார் என்ன கனவு கண்டீர்கள் என்பதாக விசாரணை செய்வார்கள், விசாரிப்பார்கள். தான் கண்ட கனவை சொல்வார்கள், சஹாபாக்கள் கண்ட கனவை கேட்டறிந்து கொள்வார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: மஷ்ஹூராவிலே நான் இவ்வாறு இரவு கனவு கண்டேன். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார்கள்: அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, நானும் நீங்களும் ஒரு ஏணியிலே ஏறுகிறோம், ஆனால் உங்களை விட 2 படி முன்னதாக நான் ஏறிவிட்டேன். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, இதற்குரிய விளக்கம் உங்களுக்கு தெரியுமா என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள்: யா ரசூலல்லாஹ், ஆமா, இந்த உம்மத்தில சஹாபாக்களில கனவிற்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்களில் மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள் தான். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள்: ஆமாம் யா ரசூலல்லாஹ், ஏறத்தாழ எனக்கு முன்னால், 2 வருடத்திற்கு முன்னால், 2 படி முந்தியதே அர்த்தம் என்ன தெரியுமா? 2 வருடத்திற்கு முன்னால் நீங்கள் வபாத்தாகி விடுவீர்கள், ஏறத்தாழ அதற்கு பின்னால்தான் நான் வபாத்தாகுவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, நீங்கள் சொன்னதுதான் சரி. எனவே கனியமான சகோதரர்களே, நிறைய கனவுகளை பற்றி இஸ்லாமியர்களுக்கு பேசியிருந்தார்.
இந்த அல் குர்ஆன் அல் குர்ஆன் ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கின்றான், لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة. وبعد المطامس رضي الله عنه رسول الله صلى الله عليه وسلم يا رسول الله القرآن لي الله إذا مكنك في دنيا يوم ننمارا يوم دي مرمي يوم ننمارا يوم دي نتيدي يوم دي إن ذا أحسدي واحد سلقراني البشرى ننمارا يوم إن ذا كيت بلدي صلى الله عليه وسلم سنة الرؤيا الصالحة يراها المسلم وترى له وكما قال صلى الله عليه وسلم أذنان المسلم كان هندر نل كنب أذنان ننمارا يوم دي வேறுபாடும் பாகுபாடும் கனவுக்கு கிடையாது. ஒருவர் பஜிலுக்கு பின்னாலே அவர் தூங்குகிறார், டயர்டா இருக்கிறார், தூங்குகிறார், கனவு காண்கிறார்கள். பகல் கனவு என்பதாக பொய்யா நினைத்திருந்தார். நாங்கள் பொய்க்கு ஒத்த கருத்து தொழிலாக பகல் கனவை வச்சிருக்கிறோம். பிரியமான சகோதரர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கனவு கையில மிக உண்மையான கனவு இரவின் கடைசி நேரத்தில் காண்கிற கனவு. இந்த ஹதீஸையும் இமாம் இப்னு அஜி, இமாம் ஷாயிப் அர்மவுத் போன்ற பெரும் பெரும் ஹதீஸ்களை வல்லுநர்கள் இந்த ஹதீஸும் பலவீனமான ஹதீஸ் என்று சொல்லியிருக்கிறார்கள். إنه مراد أصدق الرؤيا ما كان نهارا لأن الله عز وجل خصني بالوحي نهارا وكما قال صلى الله عليه وسلم كنوك اللى أميانذي فهل لك أنت كنوتان إن قال رب العالمين الله إنك وحيي كل وحي سيرتدي فهل إنسان أين عليك فهل لك أنت كنوتان كنين بلاها இரண்டுக்கும் வேறு வேறாக தனித்தனியாக பாபுகளை அமைத்து இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹியுடைய கவுல்களை எல்லாம் கொண்டு வந்து பகல் கனவாக இருந்தாலும் சரி, இரவுடைய கனவாக இருந்தாலும் சரி, கனவு உண்மை என்றால் அது பகலில வந்து வேறுபாடு இல்லாமல் அது உண்மையாகத்தான் இருக்கும் என்பதாக எழுதி காட்டியிருக்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரனே, கனவு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று விதமாக பிரித்தார்கள். ஒன்று புஷ்ரா மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய நன்மாராயம். நாங்கள் சில விடயங்களை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கனவின் மூலமாக காட்டிடுவோம். நபிமாருடைய கனவு வஹி எங்களுடைய கனவு வஹி அல்ல, ஆனால் சில செய்திகளை அல்லாஹ் கனவின் மூலமாக காட்டிவிடுவார். இன்னொரு கனவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஹ்ரீஃபுன் அவ் தஹ்தீனும் மின ஷைத்தான், ஷைத்தானுடைய பயமுறுத்துதல் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னொரு பக்கமாக மூன்றாவதாக கனவை ரசூலுல்லாஹ் பிரிக்கிற பொழுது ஹதீஸ் பகலிலே நாங்கள் அதிகமாக ஆசைப்படுவது, அளவுக்கு அதிகமாக பேசுவது, கற்பனை செய்வது, சில நேரத்தில் கனவாக வரலாம். இவ்வாறு மூன்று விதமாக கனவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்து காட்டினார்கள். இனியமான சகோதரிகளே, எனவேதான் கனவு மூன்று விதமாக இருக்கிறது. அது பகலே கண்டாலும் அது புஷ்ராமினல்லாவாக இருந்தால், நன்மாராயமாக இருந்தால் அது நன்மாராயம் தான். அது பகலையில கண்டாலும் சரி. எனவே பகல் கனவை பொய் என்பதாக முதுகுக்கு பின்னால் தூக்கி போட வேண்டாம். ஹதீஸ்ல நிறைய பதிவாக இருக்கிறது. பகலுடைய கனவுல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி பெண்மணிக்கு சொன்னார்கள், இவ்வாறு கடல்ல பிரயாணம் செய்கிற ஒரு கூட்டம் வருவார்கள், இவரெல்லாம் யுத்தம் செய்வார்கள். அத பெண்மணி சஹாபி பெண்மணி சொன்னார்கள், நானும் அதிலிருக்க துவா செய்கிறேன் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் துவா செய்தார்கள், அந்த யுத்தம் நடைபெற்றது. இது பகலுடைய கனவாக ஹதீஸிலே கிதாபிலே பதிவாக இருக்கு. எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த கனவு சில நேரத்தில் உடனடியாகவும் படிக்கலாம், உடனடியாகவும் படிக்கலாம், காலம் சென்று படிக்கலாம். சில கனவு இருந்தது காலையிலே படிக்கலாம். கனவுல காணுவார்கள், அது காலையிலே அது தெட்ட தெளிவான வெளிச்சத்தை போல நடைபெற்றது. சில கனவுகள் இருக்கின்றன, சில ஆண்டுகளுக்கு பின்னால் நடைபெறலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்வதாக கனவு கண்டார்கள். சஹாபாக்களை அள்ளிக்கொண்டு மக்காவை நோக்கி பிரயாணம் செய்தார்கள். ஹுதைபியாவுடைய அந்த உடன்படிக்கை பிரச்சனையும் நடைபெற்றது. சஹாபாக்கள் கண்ணீரோடு திரும்பினார்கள். ரசூலுல்லாஹ் ஏற்கனவே தான் கண்ட கனவை சொல்லியிருந்தார்கள். நான் கனவு கண்டேன், எல்லோரும் உம்ரா செய்வதாக
مقصرين رؤوسكم محلقين رؤوسكم مقصرين இவாறெல்லாம் கனவு கண்ட கனவை சொல்லியிருந்தார். இவ்வாறு உடன்படிக்கைக்கு பின்னால் திரும்பி செல்கிற பொழுது சில சஹாபாக்களின் உள்ளத்திலே கவலையாக இருந்தது. ரசூலுல்லாஹ் கண்ட கனவு உண்மையாக இருக்கும் என்பதாக நினைத்தேன். இனியமான சூழலே 2 ஆண்டுகளுக்கு பின்னாலே அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வையும் அந்த சஹாபாக்களையும் உம்ரா செய்ய வைத்தான். லகல் ஸதக அல்லாஹ் ரசூலஹு ருயா பில் ஹக் லதுஹுல்னல் மஸ்ஜிதல் ஹராம் இன்ஷா அல்லாஹ் ஆமீன். அல்குர்ஆன் சொல்லுது மக்காவுடைய வெற்றி கிடைத்தது சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உம்ரா செய்தார். இன்னும் சில கனவுகள் சில நேரம் 20 ஆண்டுகளுக்கு பின்னாலும் நடக்கலாம். அதற்கு யூசுப் அலைஹி ஸலாத்துடைய வரலாற்றுடைய உண்மையாதான். நான் இவ்வாறு இவ்வாறு கண்டே கனவு கண்டேன் வாப்பாவே, வாப்பா சொன்ன கனவை யாருக்கு சொல்ல வேண்டாம். இது நடைபெற்றது 20 ஆண்டுகளுக்கு. அஹத அஷர கௌகப மஷம்ஷ அல்கமரா ரஐதுஹும் சாஜிதீன். எனவே கண்ணியமான சகோதரே, அது சில நேரத்தில் உடனடியாகவும் கனவு நடக்க நடைபெறலாம், அது பல ஆண்டுகளுக்கு பின்னாலும் நடைபெறலாம். இந்த கனவு சில நேரத்தில் பார்க்கிற கனவு நன்றதாக இருக்கலாம், அதனுடைய விளக்கமும் நல்லதாக இருக்கலாம். நபிமார்களை கனவு காண்பது மிகவும் நல்லது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண முடியுமா? அல்லாஹ்வை சத்தியமாக கனவில் காண முடியும். சில பொய் வாதங்கள் இருக்கின்றன, கண்ணால் பார்க்க முடியாத ஒன்றை கனவில் காண முடியாது என்ற பொய் வாதங்கள். இதன் மூலமாக சிலர் அறிவாளிகளாக மாறி யூடியூப்லையும் பேஸ்புக்லையும் பெரும் தந்திர்களாக மாறி ரசூலுல்லாஹ் இந்த காலத்தில் கனவு காண முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, கனவு காணுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை கனவுல கண்டால் அது நான் தான், என்னுடைய தோற்றத்தில் ஷைத்தான் வர முடியாது என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். என்னை அதிகமாக ரசூலுல்லாஹின் அன்பு காட்டுவதன் மூலமாக, அதிகமாக சலவாத்துகள் ஓதுவதன் மூலமாக, ரசூலுல்லாஹுடைய சுன்னாவை தேடி தேடி பின்பற்றுவதன் மூலமாக, ரசூலுல்லாஹ் சுமந்து சுமை சுமந்து உலகத்திலே வாழ்வதன் மூலமாக தாராளமாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவு காணலாம். நபிமார்களை கனவு கண்டிருக்கிறார்கள். நேரம் இழந்திருக்க மாட்டாது. சுலைமான் பின் யசார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கனவு கண்ட வரலாறு, ஹில்யத்துல் அவுலியா இலே அபி அபு நுஐம் அல் அஸ்ஃபஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரே, நபிமார்களை கனவு காண்கிறோமா? அது மிகவும் சந்தோஷமான வரக்கட்டான ஒரு நிம்மதியான கனவு. சில நேரத்தில் கனவு இரண்டுமே பிரச்சனையாக இருக்கும். கனவு பார்ப்பதற்கும் பயங்கரமாக இருக்கும், அதனுடைய விளக்கமும் பயங்கரமாக இருக்கும். அஜாத் இப்னு யூசுப் மிகப்பெரிய கொடூரன் ஒருவன் வாழ்ந்து சென்றான். வரலாற்று வரிகளிலே அஜாத் இப்னு யூசுப்பை போல ஒரு அநியாயக்காரன் வந்திருப்பானா என்ற கேள்விக்கு விடை காண முடியாது என்று நான் நினைக்கிறேன். அப்படியாப்பட்ட அஜாத் இப்னு யூசுப் ஒரு சந்தர்ப்பத்தில் கனவு கண்டார். என்ன கனவு? தன்னுடைய 2 கண்களும் தன்னுடைய மடியிலே விழுவதை போன்று கனவு கண்டான். கண்ணை 2 கண்களும் கலந்து மடியிலே விழுகிறது. இப்பொழுது திருப்பித்து எழுந்தான். காலையிலே அவனுக்கு செய்தி வருகிறது, அவனுடைய மகன் முஹம்மதும் வஃபாத்தாகிவிட்டார், அவருடைய சகோதரர் முஹம்மதும் வஃபாத்தாகிவிட்டார். கனவும் கனவும் பயங்கரமானது, அவருடைய விளக்கமும் பயங்கரமானது. இன்னும் சில நேரத்தில் கனவு பயங்கரமாக இருக்கலாம், ஆனால் அதே விளக்கம் சிறப்பாக இருக்கும். உம்மல் ஃபலல் ரலியல்லாஹு அன்ஹா கனவு கண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பிலிருந்து ஒரு துண்டு வெட்டப்பட்டு, இறைச்சி துண்டு வெட்டப்பட்டு அவர்களுடைய உம்மல் ஃபலல் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மடியிலே போடப்படுவதைப் போல கனவு கண்டார். பயந்து நடுங்கி ஓடோடி வந்தார். யா ரசூலல்லாஹ், நான் பயங்கரமான கனவு ஒன்று கண்டேன், அதை பார்த்ததிலிருந்து பயப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், அவடத்தில் சொல்ல பயமாக இருக்கிறது சொன்னார்கள். சொல்லலாம் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுங்க சொன்னார்கள், யார் சொல்லலாம், இப்படிதான் நான் கனவு கண்டேன், அவனுடைய அரைச்சு துண்டு வெட்டுப்பட்டு இந்த மடியில கொண்டு போடப்பட்டுள்ளது சொன்னார்கள். அபிஷிரியா உங்கள் பவல் உங்கள் பவலே ரவி எல்லாம் அண்ணா, நீங்க கண்ட கனவிற்கு சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியடையுங்கள், நன்மாராயம் பெற்றுக் கொள்வீர்கள்.
ஏன் தெரியுமா? அந்த கனவுடைய விளக்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிக சமீபத்தில் எனக்கு ஒரு பேர குழந்தை பிறக்கவிருக்கிறார், அந்த பேர குழந்தையை ஆரம்ப கட்டமாக நீங்கள் தான் பராமரிக்க போகிறீர்கள் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தைக்கு ஏற்ற மிக குறுகிய காலத்துக்குள் அதாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஈன்றெடுத்தார். அதனை உங்களுக்கு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கொடுத்து சொன்னார்கள், நீங்கள் கண்ட கனவுடைய விளக்கம் இது ஹசன் தான் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே விடியமான சகோதரர்களே, இவ்வாறு சில நேரத்தில் பார்க்க பயங்கரமாக கனவு இருக்கும், அது விளக்கம் மிகவும் விசேஷமாக சந்தோஷகரமாக முடிவது. இப்ப கேள்வி என்னவென்றால், கனவு காண நல்ல கனவு காண நாங்கள் என்ன செய்யல கம்ப்ளைண்ட் இருக்கு, என்ன கம்ப்ளைண்ட்? இப்ப கனவு கண்டாலும் பயங்கரம், தூங்கினாலே கனவு தான், கனவுன்னு வந்தாலே பயங்கரம் தான். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு உண்மை நானும் நீங்களும் பதிவாக்கிக் கொள்ள வேண்டும். மதாரிக்கு சாலிகீன் என்ற கிதாபிலே கையும் எழுதியிருக்கிறார்கள், உலகத்தில் நீங்கள் கனவை நல்லவர்களை காணுவதாக இருந்தாலும் கூட வாழ்க்கையிலே நல்லவர்களாக வாழ வேண்டும், சாலிகீன்களாக வாழ வேண்டும், புத்தகீன்களாக வாழ வேண்டும், தொழுகையாளிகளாக வாழ வேண்டும், அல்குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக வாழ வேண்டும். கண்ணியமானவர்களே, அப்படிதான் கனவும் நல்லவர்கள். நீங்க நல்ல கனவு கண்டாலும் பாவிகளாக வாழ்ந்தால் விளக்கம் பயங்கரமாக வாழ்ந்த முக்கியமான ஒருவர் தான் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லா. அவர்கள் தான் மிக அவருடைய கனவுடைய விளக்கங்கள் தான் இப்பொழுது பரவலாக கிதாபுகளில் அச்சிடப்பட்டு வந்திருக்கிறது. அவனத்துல ஒருவர் வந்து சென்றார், நான் யோ அதான் சொல்வதை போல கனவு கண்டேன், பாங்கு சொல்வதை போல உட்கார வைத்தார்கள். இன்னொருவர் வந்தார், அதற்கவர்களை நானும் பாங்கு சொல்வதை போல கனவு கண்டேன், இருவரையும் உட்கார வைத்தார், இருவருடைய முகத்தையும் பார்த்தார். திரும்ப மாறி மாறி இருவருடைய முகத்தையும் நோக்கி விட்டு வதனத்தையும் பார்த்து விட்டு சொன்னார்கள். இவரை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் அதான் சொல்வதை போல பாங்கு சொல்வதை போல கனவு கண்டிருக்கிறீர்கள், நீங்கள் ஹஜ் செய்வீர்கள் என்பதாக சொன்னார். இவரை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் பாங்கு சொல்வதை போல கனவு கண்டிருக்கிறீர்கள், நாளை மிகப்பெரிய திருடனாக கல்வனாக ஆகுவீர்கள் என்பதாக சொன்னார். மஜ்லிஸில் உட்கார்ந்து சகா மாணவர்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு, இருவரும் கண்ட கனவு ஒன்றுதானே, அதான் ஒரு முக்கியமான அபாதத், ஏன் ரெண்டு பேருக்கு வேறு வேறு இலக்கம் சொன்னார்கள். இவர் தொழுகையாளி, அதாவது சாலி, அவருடைய முகத்தை பாருங்கள் பிரகாசம், இவர் சாலிஹான மனிதர், இவர் கனவு கண்டிருக்கிறாரா, அதான் சொல்வதை போல அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான், அறிவித்தல் கொடுங்க, அதான் என்கிறது அறிவித்தல், அதான் ஹஜ்ஜிக்கு வரும்போது அறிவித்தல் கொடுங்க, இவர் சாலிஹான மனிதர், இவர் அதானை கனவு கண்டிருக்கிறார், இவர் ஹஜ்ஜி செய்வார், இவர் தொழுகையாளி கிடையாது, ரப்பை சுஜூத் செய்வது கிடையாது, பாவம் செய்யக்கூடிய பாவி, இவர் திருடனாக மாறுவார். இன்னக்கும் லசாரிஹூன் சூரா யூசுஃப்ல அல்லாஹ் தஆலா அந்த யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரரை நிறுத்துவதற்காக அந்த அளவுகோலை, அந்த அரிசியையும் நெல்லையும் கோதுமையும் அளவுக்கிற அளவுகோலை ஒழித்துவிட்டு, அந்த சகோதரர்களை நீங்கள் எல்லாம் திருடிச் செல்கிறீர்கள், அந்த அளவுகோலை திருடிச் செல்கிறீர்கள் என்பதாக சொன்ன நேரத்தில் அல் குர்ஆன் அதனையும் அதாண்டுதான் சொல்கிறது. அல்ல தும் அல்ல அதான் சொல்லக்கூடியவர் அதான் சொன்னார், அறிவித்தல் கொடுக்கக்கூடியவர் அறிவித்தல் கொடுத்தார், திருட்டு நீங்களும் திருடிச்சு போறீங்க என்பதா. எனவே நான் பாவியான ஒரு மனிதர் நல்ல கனவை கண்டாலும் அதனுடைய விளக்கம் பயங்கரமாக இருக்கும். ஒரு நல்ல சாலிஹான மனிதர் ஒதுவோடு துவாவோடு அல் குர்ஆனை ஓதலோடு தூங்குகிறாரா, அவர் காணுகிற கனவு பயங்கரமாக இருந்தாலும் அதை விளக்கம் மிக நன்றாக இருக்கும். சூழலே நல்ல கனவுகளை காண உலகத்தில் வாழ்க்கை சாதிகானவர்களாக வாழ வேண்டும், நல்லவர்களாக வாழ வேண்டும், ஒதுவோடு தூங்க வேண்டும், சின்னத்தான முறைகள் பேணி தூங்க வேண்டும். இது நிறைய இது நீண்ட சப்ஜெக்ட் உண்டு, இந்த ஏழைகளுடைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால முடிச்சுக்கொள்வோம். ஒருவர் கனவு கண்டார் என்றால் இவர் என்ன முறை பேணவே அவர் பேண வேண்டிய முறை, அதுல மிகவும் விசேஷமாக அவர்
தான் கண்ட கனவுடைய தீங்கிலிருந்து முதலாவது பாதுகாப்பு தேடுவேன். ஷைத்தானே தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். தான் கண்ட கனவுடைய நிலவை அல்லாஹிடத்தில் கேட்டுவேன். முடியும் என்றால் அவர் அதே நேரத்தில் ஒது செய்து இரண்டக்கா சொல்ல வேண்டும். இரண்டக்கா சொல்கையில அவர் மூன்று தடவை ஆயத்துல் குர்சியை ஓத வேண்டும் என்பதாக ஹாஃபிழ் நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதியிருக்கிறார். இந்த கண்ட கனவை ஆற்ற சொல்ற இனியமானவர்களே, விசேஷம் என்னவென்றால் என்ன கனவு கண்டாலும் யாருக்கும் சொல்ல வேண்டாம். விசேஷமாக கெட்ட கனவு கண்டால் சொல்லவே வேண்டாம். ஒரு ஆராபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்தார். பதறி சுமறி வருகிறார் கிராமவாசி. யார சொல்லுங்களோ, நான் ஒரு கனவு கண்டேன், என்னுடைய தலை வெட்டுப்பட்டு எனக்கு முன்னால் உருண்டோடுகிறது, நான் அதனை பின்னால் புறத்து செல்கிறேன். யார சொல்லலாம், கண்டதில் இருந்து பயங்கரமாக இருக்கிறது, என்ன விளக்கம்? உங்களோட கலவுல சில நேரம் விளையாடலாம், அதனால நீங்க யானத்திலும் கனவுகளை சொல்ல வேண்டாம். யானத்தில் அப்ப கனவு சொல்லணும். சல்லார் சொன்னார்கள், இத்தீர் விஷயங்களுடைய ரிவாயத்து நெருங்கிய நண்பர்களிடத்தில் உங்களுக்கு நலவு நாடுறவங்கள்ட்ட சொல்லுங்க, இல்லையா அல் குர்ஆனை படித்த நல்ல அறிவாளிடத்தில் சொல்லுங்க. லபீப் அறிவாள், குர்ஆனை ஞானி, அவர்கிட்ட போய் சொல்லுங்க, இல்லையா உங்களுக்கு நலன் விரும்பக்கூடியவங்கள்ட்ட சொல்லுங்க. ஏனென்றால் கனவை சொல்ல உடனடியாக அவர் என்ன பதில் சொல்கிறாரோ அது பலித்தும் என்பதாக சொன்னார்கள் எடுத்துக்கொண்டு வந்து நல்ல உலமாக்களிடத்தில் சென்று அதை விளக்கத்தை கேட்டுக்கொள்ள வேண்டுமே தவிர நாங்கள் விசேஷமாக கனவுகளை பெண்கள்ட்ட சொல்ல வேண்டாம். பயந்தவங்க, சொஸ்டான பாட்டி, ஏதாவது உடனடியாக சொல்லிடுவாங்க, பழிக்கும் என்பதாக சொல்லலாம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நல்ல கனவாக இருந்தா அது பரவாயில்லை, நல்ல நீயத்தோடு பாதுகாப்பான அறிவாளர் இடத்துல சொல்லுவோம். பயங்கரமான கனவாக இருந்தா அல்லாஹ் இடத்துல ஒப்படைப்போம். வாழ்ற காலத்தில நல்ல கனவுக்கான நல்லவர்களாக வாழ வேண்டும். நாங்களும் நல்லவர்களாக வாழ்ந்து நல்ல நன்மாராயங்களை கனவு மூலமாக பெற்றுக்கொள்ள ரபுல் ஆலமீன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தோஃபிஷேவானாக. யாரா எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தருவாயாக. யாரா நாங்கள் செய்த அனைத்து பாவங்களை நன்மைகளாக மாற்றியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை நீ மன்னிக்கிறேயா? மன்னிக்க யாரும் கிடையாது ரப்பு. இறக்கமுள்ளவனே, அன்பான எங்கள் அனைத்து பாவங்களை மன்னித்த நன்மைகளாக மாற்றியா அல்லாஹ். என் பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தியா அல்லாஹ். மனைவி மார்பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னித்தியா அல்லாஹ். சகோதர சகோதரியுடைய பாவங்களை மன்னித்தியா அல்லாஹ். யா அல்லாஹ், உஸ்தாத் மார்கள் ஆசிரிய ஆசிரியருடைய பாவங்களை மன்னித்தியா அல்லாஹ். மாணவ மாணவிகளுடைய பாவங்களை மன்னித்தியா அல்லாஹ். நண்பர்களுடைய பாவங்களை மன்னித்தியா அல்லாஹ். நலன் விரும்பிகளுடைய பாவங்களை மன்னித்தியா அல்லாஹ். இடத்தில் துவாசையும்படி வேண்டிய அனைத்து நல்ல உள்ளங்களுடைய பாவங்களை மன்னித்தியா அல்லாஹ். ஒரு உலக முஸ்லீம்களுடைய பாவங்களை மன்னித்தியா அல்லாஹ். அனைவருடைய பாவங்களையும் நன்மைகளாக மாற்றியா அல்லாஹ். ஒரு கைமா சொன்னவர்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். பலஸ்தீன்ல முழு உலக நாட்டிலே குறிப்பாக நாட்டிலே அல்லா முஸ்லீம் உம்மத்தை முஸ்லீம் சமூகத்தை பாதுகாத்திரியா அல்லா. மசிதிகளை மதரசாக்களை பாதுகாத்திரியா அல்லா. தொப்பிகளை பர்தாக்களை பாதுகாத்திரியா அல்லா. இந்த நாட்டில் நாங்கள் பள்ளின மக்களோடு வாழ்கிறோம் அல்லா. மாற்று மத மக்களோடு வாழ்கிறோம் அல்லா. அவருடைய ஒற்றுமையாக, ஐக்கியமாக, அன்பாக, பண்பாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த நல்ல அஹ்லாக்கோடு வாழ எங்களுக்கு நீ தோபி செய்யா அல்லா. அல்லா எங்களுக்கு நோயற்ற வாழ்க்கையை தந்திரியா அல்லா. கடனற்ற வாழ்க்கையை தந்திரியா அல்லா. பெருமை பொறாமையற்ற வாழ்க்கையை தந்திரியா அல்லா. தந்தை சக்கரமற்ற வாழ்க்கையை தந்திரியா அல்லா. உண்மையான வாழ்க்கையை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், பிறருக்கு விட்டு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கையை தந்திரியா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லாக தந்திரியா அல்லாஹ். சாலிஹானவர்களாக வாழ வைத்திரியா அல்லாஹ்.
ஐந்து நேரம் உன்னை சுதிவு செய்யக்கூடிய பாக்கியவான்களாக வாழ வைத்திரியா அல்லாஹ். அல்லாஹ் ஷைத்தானுடைய அடிமைகளாக வாழ்வதிலிருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ். நஃப்ஸி அடிமைகளாக வாழ்வதிலிருந்து எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களை எத்தனை பேர் நோயாளிகள் ரப்பு, அனைத்து நோயாளிகளுக்கும் பரிபூர்ணமான சுகத்தை தந்திரியா அல்லாஹ். கடனால் கஷ்டப்படுகிறோம் ரப்பு, என தொழிலாளிகள் வருமானங்களில் வரக்கத்தை அபிவிருத்தியை விருத்தியை இசாலத்தை உண்டாக்கிறியா அல்லாஹ். கடன்கள் இருந்து வெளியேற நல்ல வழிகளை ஏற்படுத்தியா அல்லாஹ். வீட்டுடைய வாகனங்களுடைய தேவைகளை நிறைவேற்றியா அல்லாஹ். நிறைவேற்றியுடைய தேவைகளை நிறைவேற்றியா அல்லாஹ். அல்லாஹ் திருமணங்களுடைய தேவைகளை நிறைவேற்றியா அல்லாஹ். சாதியான குழந்தை பாக்கியங்களை தந்தி எங்களை பெருமையான செஞ்சிடியா அல்லாஹ். நல்லவர்களாக உலகத்தில் வாழ வச்சிடியா அல்லாஹ். அல்லாஹ் எங்களோடு ஒட்டி உறவாடி வாழ்ந்து எத்தனை பேர் கபராளிகளே அல்லாஹ். எங்களை தூக்கி சுமந்தவர்கள் கபராளிகளே அல்லாஹ். எனக்காக கண்ணீர் எடுத்தவர்கள் கபராளிகளே அல்லாஹ். அனைத்து கபராளிகளையும் மன்னிச்சிடியா அல்லாஹ். அது அனைத்து விருந்தாளிகளையும் சொர்க்க ஆண்டிகளாக ஆக்கிறியா அல்லாஹ். எங்களை அல்லாஹ் சாலியான அமலோடு உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுள் தந்திரியா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய இறுதி மூச்சை கலிமாவோடும் ஈமானோடும் கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். கபூர்ல மஹ்ஷர்ல சராப்புல ஹிசாபுல நசீய தந்திரியா அல்லாஹ். கொடூரமான நரகத்திலிருந்து பாதுகாத்து எங்கள் அனைவரையும் சொர்க்கவாதிகளாக ஆக்கிறியா அல்லாஹ்.